பீப்பிள் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 28th கொஸ்டின் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்காக லைவ் கோட் எக்ஸ்பிளைனோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ 28th கொஸ்டின், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிவ் அண்டு ஸ்பேன் டேக் இன் ஹெச்டிஎம்எல்? டிவிஷன்னா என்ன, ஸ்பேன் டேக்னா என்ன அப்படின்றத தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு 3 வீடியோஸில் நம்ம ஹெச்டிஎம்எல் டேக்னா என்ன, ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸ்னா என்ன, ஸ்டார்டிங் டேக், என்டிங் டேக், பிளாக் லெவல் எலமெண்ட், இன்லைன் லெவல் எலமெண்ட்ன்றத வெரி டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வெரி ஈஸியாக இதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்பேன் அண்ட் டிவ், இட்ஸ் ஸ்பேன் எலமெண்ட் இஸ் அ இன்லைன் லெவல் எலமெண்ட் அப்படின்றதுக்காகவும், டிவ் எலமெண்ட் வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்டும், ரெண்டுத்துக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். ஒரு பேராகிராஃப்க்குள்ளே ஒரு சின்ன எழுத்தை வந்து நம்ம ஏதாவது ஒரு மாடிஃபை பண்ணி பேக்ரவுண்டோ ஹைலைட்டோ ஏதாவது பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அது சேம் லைன்லேயே நம்மளுக்கு வரணும். ஸோ அந்த டேட்டாவை வந்து நம்ம இப்போ இதே எடுத்துக்கோமே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் பி டேக்கில் கொடுக்கணும் அப்படின்றப்போ இங்கே வந்து ஸ்பேன் டேக் வந்து போல்டாக இருக்குது. அப்போது இங்கே இருக்கிற வந்து போல்டு அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்லைன் லெவல் எலமெண்ட், இது வந்து போல்டாக காமிக்கும். இதுவே நீங்கள் ஸ்பேன் டேக்கில் கொடுத்துட்டு இந்த ஸ்பேன்ன்ற வேர்டை போல்டுன்றத டிஃபைன் பண்ணோம் சிஎஸ்எஸ் மூலயமா அப்படின்னா கூட இதே அவுட்புட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் ஸ்பேன் டேக்கோட வேலை. டிவ் டேக் அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக செக்ஷன், இது எல்லாமே வந்து செக்ஷன் ஆர்டிகல் எனி கைண்ட் ஆஃப் ஹெச்டிஎம்எல் 5 வெர்ஷன் டேக்ஸ் வர்றதுக்கு நம்ம டிவிஷன்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ டிவிஷன்றது பிளாக் லெவல் எலமெண்ட், ஒரு பர்டிகுலர் செக்ஷனையோ இல்லை பர்டிகுலர் ஏரியாவையோ இல்லை பர்டிகுலர் டேட்டா மல்டி லெவல் கான்செப்டை, லைக் ஒரு பேராகிராஃப், டைட்டில், இமேஜ், இந்த மாதிரி ஒரு பாக்ஸாகவே நம்மளால் எலமெண்ட் பண்ண முடியுது பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் டிவ் எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்பேனை வந்து அதுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது ஸ்மால் சின்ன சின்ன பீஸுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்பேனுன்றது. டிவ்ன்றது வந்து ஒரு செக்ஷனையே குறிக்கக்கூடியது, இட்ஸ் அ லார்ஜ் பெரிய கோடை வந்து டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு இடம். இதுதான் ரெண்டுத்துக்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். இங்கே நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கோடு வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு டிவிஷன் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே வந்துட்டு ஸ்பேன் டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸ் ஆஃப் கோடாக வந்து நம்ம உள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஸ்பேன் டேக்குக்கும் டிவ் டேக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ டேக் இது எல்லாமே வந்து இதாக இருக்குது. ஸ்பேன் டேக் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம், திஸ் இஸ் த ஸ்பேன் டேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே டிவ்னா இது என்டையராகவே டிவிஷனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிவ், திஸ் இஸ் த ஸ்பேன் டேக், திஸ் இஸ் இந்த ஸ்பேனை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு டிவ்வை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிவ் அண்ட் ஸ்பேன். வெறும் சிம்பிளாக சொல்லணும்னா டிவ் வந்து பிளாக் லெவல் எலமெண்ட், ஸ்பேன் வந்து இன்லைன் லெவல் எலமெண்ட், டிவிஷன் வந்து லார்ஜ் கொஞ்சம் பெரிய கோடுக்காக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன் ஒரு டிவிஷன் இந்த மாதிரி வேணுங்கிற இடத்துல டிவிஷன் டிவ்வையும், ஒரு பேராகிராஃப்குள்ளே ஒரு ஸ்மால் வேர்டையோ இல்லை கண்டென்ட்டையோ நம்ம ஹைலைட்டோ ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்ற இடத்துல ஸ்பேன் டேக்கையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் சிம்பிளாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஆன்சர். இந்த ஆன்சர் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சுருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஸோ வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்டர்வியூஸை வந்து கன்ஃபார்மாக கிளியர் பண்ணிடலாம். ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸில் டெக்னிக்கலாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து உங்களால் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ்ஸை டைப் பண்ணி உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.